வேதங்கள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இத்தனை இருக்கும்போது யோகம் எதுக்குங்க அவசியம், யோகம் ஏங்க நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. மந்திரம் இருக்கும்போது மந்திரத்திலேயே நான் ஒரு உச்சகட்ட நிலைக்கு போகிறேனே, நான் ஏன் யோகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு விஜய் பிடிக்குது, ஒருத்தருக்கு அஜித் பிடிக்குது, ஒருத்தருக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்குது, ஒருத்தருக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. கர்மயோகம்னா என்ன? அன்னதானம் பண்ணுறது, தர்மத்தின் பாதையில் இருக்கிறது, உபதேசம் செய்வது, அதுபோக அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை பண்ணுறது, தனக்காக வாழாமல் அடுத்தவனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. என் பேர் வந்து தியாகுமார். கடந்த ஒரு 3 மாதமாக வந்து பையனுக்கு வந்து ஒரு புக் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தோம். அது எங்கெங்கேயும் ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டு நாங்கள் இன்னதுக்கும் எங்கள் முகம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு இது ஃபீஸ் கட்ட முடியாமல், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கோம், ஒரு வாரம் பையன் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தோம். அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக ஃபாலோ அப் பண்ணி எங்களுக்காக ஒரு 5ஆம் தேதி இந்த செக் எங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பையனுக்கு வந்து புக்ஸும் வாங்கிட்டோம், பையன் இப்போ ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான். யார் என்னன்னு தெரியாமே எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிரமத்தில் இருந்தோம் நாங்கள். நான் எங்களுக்காக வந்து இந்த ஃபவுண்டேஷனில் வந்து முகம் தெரியாத நபர்கள் எங்களுக்கு வந்து மிகவும் சிரமப்பட்டு இந்த உதவி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு மிக்க மிக்க நன்றி பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் இந்த உதவி கிடைக்கணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. என் பையனும் வந்து அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னால், இந்த தேங்க்ஸ் வந்து எனக்கு இல்லை, முக்கியமாக வந்து பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு தான் இந்த தேங்க்ஸ் நாங்கள் தெரிவிக்கிறோம். மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. உதவி பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நான் திருவடி வணங்கிக்கிறேன். மிகவும் மிகவும் தாழ்மையுடன் என்னோடய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம ஐயா, சிவாய நம, சிவாய நம. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வேதங்கள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இத்தனை இருக்கும்போது யோகம் எதுக்குங்க அவசியம், யோகம் ஏங்க நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. முதல்ல யோகம்னா என்னன்னு தெரிஞ்சு, யோகம்னா அடிச்சுட்டு பிச்சுக்குது ஊற்றுது கொட்டுது அப்படி அர்த்தம் கிடையாது. யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். எது எதோட இணைகிறது? மனம் ஆத்மாவோடு போய் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் யோகம் சொல்லுவாங்க. ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் இணைஞ்சிச்சுன்னா உச்சகட்ட யோகம். அதுதான் இருப்பதிலே மிக சிறந்த இணைதல், மிக சிறந்த உச்சகட்ட யோகம். இதில் மந்திரம் இருக்கும்போது மந்திரத்திலேயே நான் ஒரு உச்சகட்ட நிலைக்கு போகிறேனே, நான் ஏன் யோகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு பால் பாயசம் பிடிக்குது, ஒருத்தருக்கு சாப்பாடு பிடிக்குது, ஒருத்தருக்கு தோசை பிடிக்குது, ஒருத்தருக்கு இட்லி பிடிக்குது, ஒருத்தருக்கு விஜய் பிடிக்குது, ஒருத்தருக்கு அஜித் பிடிக்குது, ஒருத்தருக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்குது, ஒருத்தருக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அப்போ இதில் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க? மந்திரங்கள் என்ற ஒன்று இருக்கும்போது அது மந்திரத்தை விரும்பவர்களுக்குத்தான் அது வந்து உச்சகட்ட நிலையை கொடுக்கும். யோகத்தை விரும்பவர்களுக்கு அது எப்படி உச்சகட்ட நிலையை கொடுக்கும்? ஒவ்வொருத்தவங்க உடல் சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸே மாறும்னு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ வந்து இப்போ மந்திரமே சொல்லி சொல்லி மனம் ஒடுக்கம் ஒடுக்கமாக பயிற்சி செய்யப்பட்டவர்கள், பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யோகம் செட் ஆகாது. யோகத்தை செட் ஆனவங்களை கொண்டே மந்திரம் சொல்லுன்னா அது செட் ஆகாது. அதனால உங்களுக்கு எது செட் ஆகுமோ, உங்களை எது வழி நடத்துமோ, உங்களுக்கு உண்டானது எதுவோ அதை தீர்மானித்து நீங்கள் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். இதில் இந்த மந்திர பாதை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதுன்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறத கிரியை அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தருக்கு சரியை செட் ஆகும், பக்தி செட் ஆகும், ஒருத்தங்களுக்கு வந்து மந்திரம் தான் செட் ஆகும், ஒருத்தங்களுக்கு கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன? அன்னதானம் பண்ணுறது, தர்மத்தின் பாதையில் இருக்கிறது, உபதேசம் செய்வது, அதுபோக அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை பண்ணுறது, தனக்காக வாழாமல் அடுத்தவங்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்புறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போகிறவனை பிடிச்சி கூப்பிட்டு வந்து நீ யோகம் பண்ண உட்காரு மூச்சு இழுத்து பிடினா போடாடே, இன்னொன்று 1000 பேர் கூட சாப்பாடு போகிறேன், தயவுசெய்து இதெல்லாம் என்னை பண்ணக்கூடாது அப்படின்றான். ஏன்னா அவன் அதில் மனம் ஒடுங்கி பழக்கப்பட்டுட்டான். அவனை கொண்டு யோகம் பண்ணுன்னு எப்படி பண்ணுவான்? யோகம் பண்ணுறவனை கொண்டு போய் கர்மயோகம் பண்ணு போய் சாப்பாடு போடு அப்படின்னா, எப்பா நான் உட்காந்தே பயிற்சி பண்ணி மனசை ஒடுக்க நான் கற்றுக்கிட்டேன்ப்பா, நான் ஏப்பா போய் சாப்பாடு போடணும்பா ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரம் சொல்லியே பழக்கப்பட்டவனை கொண்டு நீ பக்தியில் போ அப்படின்னா, மந்திரத்தோட பவரை நான் உணர்ந்துட்டேன், நான் ஏன் பக்தியில் போகணும்மா? சரணாகதி நிலையில் பக்தி நிலையில் இருக்கிறவனை போ பிடிச்சி கூப்பிட்டு வந்து நீ வந்து போய் நீ ஞானத்துக்கு போ, பேச்சுவார்த்தை கொடு, விளக்கம் கொடு, ஸ்பீச் கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. முருகனை தான் தெரியாது, யாருமே தெரியாது. எனக்கு பெருமாளை தான் தெரியும், வேறு யாருமே தெரியாதும்மா.
இதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம்தான் செட் ஆகும். அந்த விஷயம் உங்களுக்கு எது அப்படின்றத புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். இதில் பெரிய பியூட்டி என்னன்னா, பரம்பொருள் யோகம் என்பது ஐந்தும் கலந்த கலவை. தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும், ஈஸியஸ்ட் மெத்தட் அஞ்சுமே வரும். பரம்பொருள் யோகம் என்பது எதனுடைய கூட்டிணைவு, எதனுடைய வாழ்வியல் முறைனா, சரியை பக்தி வந்துடும், சரணாகதி வந்துடும் பரம்பொருள் யோகத்தில், கிரியை மந்திரமும் வந்துடும், மந்திர உபதேசமும் வந்துடும், கர்மயோகம் அன்னதானம் போடுறது, எப்படி வாழணும், எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழணும், எப்படி ஒருத்தனுக்கு அர்ப்பணிப்போட செயல்படணும், அது உங்களுக்கு எப்படி அருளை கொடுக்குன்றது கர்மயோகமும் வந்துடுது. யோகம் நம்ம பண்ணுறதே ஞான யோகம் தான், ஸோ அதுவும் வந்துடும். ஞானம் எண்டு ஒளியை பார்க்கும் பயிற்சி, பேசி புரிய வைக்கக்கூடியது, எல்லாமே கலந்த பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். இது ஐந்தையும் நீங்கள் பண்ணும்போது எப்படி நீங்கள் மிஸ் ஆகும் இறைவனை பார்க்கறது? ஸோ அதனால தான் இருப்பதிலே மிக சிறந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான். குருமார்களின் அருகாசிகளினால், இறைவனின் ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு வழங்கப்படும் யோகம் பரம்பொருள் யோகம். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.